50% ஆஃப் 170 அப்படின்னா 50% நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ கொடுத்துருக்க டேர்மில் பாதி எடுத்துக்கோங்க. ஸோ 170 பாதி என்ன அப்படின்னா 85 ப்ளஸ் 60% ஆஃப் 180 கொடுத்துருக்காங்களா. ஸோ 20 இருந்துச்சுன்னா அந்த பர்சன்டேஜை கேன்சல் பண்ணால் 20 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேரெக்டாக 6×18 வேல்யூ என்ன அப்படின்னா 108 ப்ளஸ் 110 வரும். இந்த ப்ளஸ் 10 இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா -10 ஈக்குவல் டு க்வெஷ்சன் மார்க். ஸோ யூனிட் டிஜிட் வைஸ் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து ப்ளஸ் 5 இருக்கா, ப்ளஸ் 5 ப்ளஸ் 8 இந்த யூனிட் டிஜிட் வந்து 0, இங்கே -0. ஸோ கேல்குலேட் பண்ணோம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 13 வரும். 5 + 8 = 13, மற்ற எல்லாமே 0 அப்படின்னு நமக்கு அந்த வேல்யூவில் சேஞ்சஸ் கிடையாது. அப்போ யூனிட் டிஜிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 3. எனக்கு ரிமைனிங் 1 என்ன ஆகுது அப்படின்னா கேரி அவுட் ஆகுது. அப்போ இந்த 1 வந்து என்ன பண்ணிக்கணும், நான் டென்ஸ் பிளேஸோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 8 + 1 வந்து எனக்கு யூனிட் பிளேஸ், இந்த டென்ஸ் பிளேஸ் மட்டும் இங்கே எழுதுறேன். 8 + 1 9, 9 + 0 +1 அப்படின்னா 10 வரும். மைனஸ் வந்து இங்கே 1 இருக்குது. அப்போ 10 - 1 வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 9. அப்போ எனக்கு டென்ஸ் பிளேஸோட வேல்யூ 9, 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வேல்யூ வந்து இங்கே எனக்கு எந்த ஒரு வேல்யூ கேரி அவுட் ஆகலை. அப்போ வந்து ரிமைனிங் வந்து எனக்கு வந்து 100 பிளேஸ் மட்டும் பாருங்கள், 1 + 1 என்ன அப்படின்னா 2. அப்போ 293.